வணக்கம், இது உங்கள் தமிழ் ஃபினான்ஸ். இந்த வீடியோ சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சிடிசி காஸ்ட் டு த கம்பெனி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒரு நார்மலாக எல்லோரும் பார்த்துருந்தாங்க. அந்த மாதிரி சீரியஸ் வீடியோஸ் போடணுன்னா லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து தொடரலான்னு நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் போதுமான வரவேற்பு கொடுத்தீங்கன்னா நான் என்னென்ன எம்ப்ளாயர் காம்பரன்ஸ், அதாவது எம்ப்ளாயர் உங்களுக்கு என்னென்ன காம்பரன்ஸ், போனஸ், லீவ் என்கேஜ்மெண்ட்டு, கிராஜுவிட்டி, இதெல்லாம் எப்படி என்ன கால்குலேஷன், என்ன லால என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் மேலும் மேலும் ஆதரவு, அதாவது லைக்ஸில் மூலம் தெரிவிச்சிங்கன்னா இதோட கண்டினியூட்டியை நான் அப்படியே தொடர்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஜுவிட்டி தான். கிராஜுவிட்டி நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரக்சராக சேலரி ஸ்ட்ரக்சராக கொடுக்கும்போதே இந்த காம்பனன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். போனஸ், லீவ் என்கேஸ்மெண்ட், கிராஜுவிட்டின்ற காம்பனன்ஸ் இருக்கும். அதே சேம் டைம் நம்ம வேலையை விட்டு போகும்போது இந்த கிராஜுவிட்டின்றதை நம்ம கொடுப்பாங்க. அந்த கிராஜுவேட்டோட பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் நிறைய பேர்த்துக்கு தெரியும். பட் ஆனால் லால என்ன சொல்லியிருக்கு, எதை பேஸ் பண்ணி இந்த கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க, என்ன பெனிஃபிட்ஸ், இந்த பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் லா படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் ஒர்க் பண்ணுற லைஃப் பூரா நம்ம கிராஜுவேட்டின்றது ஒன்று இருக்கும். இந்த கிராஜுவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ரைட்ஸாக நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், லேபராக இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், நமக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கும். அந்த ரைட்ஸை நம்ம ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இல்லை ஹெச்ஆர்கிட்ட நம்ம கிளியராக கேட்க முடியும். இந்த லாவில் இது கிளியராக சொல்லியிருக்கு, ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு லாக்கில் வரீங்கன்னா அந்த லாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிற முழு ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ கிராஜுவிட்டியோட கால்குலேஷன்ஸ் அண்ட் லாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கிராஜுவிட்டி ஆக்ட் எப்போ கவர்ட் ஆகுன்னா, 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருந்தால் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர்ட் ஆகும். இந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்றது யாரை சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் வேஜஸ் வாங்குறாங்களோ, சேலரி வாங்குறாங்களோ அவங்களாம் எம்ப்ளாயீஸ். இந்த எம்ப்ளாயீஸோட சர்வீஸ் அடிப்படையில் தான் இந்த கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. அப்போ சர்வீஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயர் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பார். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற நாள் தான் அங்கே சர்வீஸ். சர்வீஸுன்றது அன்இன்டர்ப்ரெட்டட் சர்வீஸாக இருக்கணும், அதாவது தொடர்ச்சியான சர்வீஸாக இருக்கணும். அந்த தொடர்ச்சியான சர்வீஸில் நீங்கள் சொல்லிட்டு எடுத்த லீவும், சிக் லீவ், நீங்கள் உடம்பு சரியில்லாமல் எடுக்கிற லீவும், ஸ்ட்ரைக்கு, லே ஆஃப், அதாவது நீங்கள் உங்கள் உரிமைக்காக நீங்கள் ஸ்ட்ரைக் ஏதாவது பண்ணுறீங்க அல்லது நீங்கள் வேலை இல்லைன்னு இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புகிற எல்லா லே ஆஃப்ஸும் இந்த இதில் அன்இன்டர்ப்ரெட்டட் சர்வீஸாக எடுத்துக்குவாங்க. கிராஜுவிட்டியில் சேலரின்னு எதை சொல்கிறாங்கன்னா, உங்களோட பேசிக் டிஏ மட்டும்தான் சேலரியாக எடுத்துக்குவாங்க இந்த கிராஜுவிட்டி கால்குலேஷனுக்கு. இப்போ அன்இன்டர்ப்ரெட்டட் சர்வீஸ்னு சொல்கிறேன். இன்டர்ப்ரெட்டட் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லிக்கொள்ளாமல் எடுக்கிறீங்களா அந்த லீவு, இப்போ 1 மந்த் நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்க, அதை சொல்லலை யார்ட்டையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இது இன்டர்ப்ரெட்டட் சர்வீஸ், அதாவது அது கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுச்சு, அந்த சர்வீஸ் வந்து கண்டினியூட்டி இல்லை அப்படின்றத கணக்கும் எடுத்துக்குவாங்க. சொல்லிக்கொள்ளாமல் எடுக்கிற லீவ் இன்டர்ப்ரெட்டட் சர்வீஸ்னு சொல்லிட்டோம். அந்த இன்டர்ப்ரெட்டட் சர்வீஸ்னால என்னோட கிராஜுவிட்டி பாதிக்குமா அப்படின்னா, அதுக்கும் கிராஜுவேட்டால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்தில் 240 நாள் வேலைக்கு வந்தினாவே அது கண்டினியூஸ் சர்வீஸாக எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டினியூஸ் சர்வீஸில் லீவ் வித் வேஜஸ், அதாவது இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் லீவில் இருப்பீங்க, இருந்தாலும் பே பண்ணுவாங்கள்ல, அந்த லீவ் வித் வேஜஸ் எடுத்துக்கோங்க. பார்ஷியல் டிசேபிள்மெண்ட், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 மந்த் 2 மந்த் எடுத்துக்கும் அந்த பார்ஷியல் டிசேபிள்மெண்ட், அந்த லீவும் எடுத்துக்கோங்க. மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 240 டேஸ்க்கு மேலே வந்தாலும் கண்டினியூஸ் சர்வீஸாக எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மீன் டைமில் அந்த ஒர்க் பண்ணுறவர் இறந்தார்னா அந்த கிராஜுவிட்டியை நாமினிக்கு பே பண்ணிருங்கன்றதும் சொல்கிறாங்க. கிராஜுவிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப் 5 இயர்ஸ். கண்டினியூஸ் சர்வீஸ்ன்றது ஒவ்வொரு வருஷமும் 240 நாள் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒவ்வொரு வருஷமும் 240 நாள் வந்து 5 வருஷம் முடிஞ்சு ரிசைன் ஆகியிருந்தார் அப்படி இருந்தால் அவர் கிராஜுவேட்டி வாங்குறதுக்கு எலிஜிபிள். 5 வருஷம் தேவையில்லாததுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சூப்பர் அனுவேஷன், சூப்பர் அனுவேஷன்றது இந்த வேலைக்கு இந்த வயசு வரைக்கும் தான் வர முடியும் இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அதை கிளியராக சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு 5 இயர்ஸ் தேவையில்லை. அண்ட் டெத், இறப்பு ஏற்பட்டால் 5 இயர்ஸ் தேவையில்லை. டிசேபிள்டு, அதாவது வேலையில் நடக்கும்போது அவர் கை கால் போய் இனிமேல் வேலையை செய்ய முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அந்த 5 இயர்ஸ் சர்வீஸ் தேவையில்லை. அப்போ கிராஜுவிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கம்ப்ளீட்டட் சர்வீஸ், கண்டினியூஸ் சர்வீஸுக்கும் 5 நாள் சம்பளம் தருவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 நாள் சேலரி அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதை கால்குலேஷனாக பார்த்துருவோம். ஒருத்தர் பேசிக் டிஏன்றது 10,000 ரூபாய் அவருக்கு வேலை விட்டு போகும்போது அவர் 7 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிராஜுவேட் எவ்வளோ கிடைக்கும்னா, அந்த கிராஜுவேட்டோட ஃபார்முலா லாஸ்ட் ஹேண்ட் சேலரி இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் இன்ட்டு 15/26. அவரோட லாஸ்ட் ஹேண்ட் சேலரின்றது நம்ம பேசிக் டி தான் எடுத்துக்கணுன்றத முன்னாடியே சொல்லியாச்சு. 10,000 ரூபா அவரோட பேசிக் டி இன்ட்டு 7 வருஷம் இன்ட்டு 5/26. 5ன்றது 5 நாள் சம்பளத்தை தான் இங்கே 5/26 சொல்கிறோம். ஸோ 40,385 ரூபாய் அவருக்கு கிராஜுவிட்டியாக கிடைக்கும்.
இந்த கிராஜுவிட்டி ஆக்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரவுண்ட் அப் பண்ணிக்கங்க அப்படின்றது. அதாவது ஒருத்தர் வந்து 5.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா 6 வருஷமாகவும், 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா 7 வருஷமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் எக்ஸப்டட் 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் மூவ் ஆகுறாங்கல்ல, இப்போ 4 வருஷம் 6 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் 5 மாதமாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ மட்டும் 4 வருஷம் 240 நாள் ஒர்க் பண்ணியிருந்தால் அதை 5 வருஷமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசேபிளுக்கும் டிசேபிலிட்டி அண்ட் டெத்து கிராஜுவிட்டிக்கு மட்டும் 1 இயர் சர்வீஸ் இல்லைனாலுமே இந்த கிராஜுவிட்டி கொடுத்துருவாங்க. ஒருத்தர் லீகலாக ஏதாவது இஷ்யூ ரைஸ் பண்ணிவிட்டு போயிருந்தார் அப்படின்னா அந்த கிராஜுவிட்டியை மறுக்கிறதுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. அதே சேம் டைம் ஒருத்தர் ஏதாவது கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியை உடச்சிட்டு போயிருந்தார் அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாயருக்கு ரைட்ஸ் இருக்குது கிராஜுவிட்டியிலிருந்து. எம்ப்ளாயர் இந்த கிராஜுவிட்டிக்குன்னு எல்ஐசி பாலிசி ஒன்று இருக்குது, அதை எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா, கம்பெனி ரொம்ப லாஸ் ஆகும்போது அவரால் செட்டில்மெண்ட்டாக நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது இந்த கிராஜுவிட்டின்ற பேரில். ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷனில் எல்ஐசியே பே பண்ணிடும். அதுக்காக தான் இதுக்கு சில எக்ஸெப்ஷன் இருக்குது. ரொம்ப சின்ன கம்பெனியும் ரொம்ப பெரிய கம்பெனியும் எடுக்க தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் உங்கள் கம்பெனி எல்ஐசிக்குன்னு கிராஜுவிட்டியே ஏதோ பாலிசி எடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிங்க, எடுத்திருந்தாங்களும் ரொம்ப நல்லது. கிராஜுவிட்டியில் நாமினேஷன் ஒன்று இருக்குது. ஒருத்தர் நாமினேஷன் கொடுத்தாருன்னா அவர் இல்லாத போது அந்த கிராஜுவிட்டி யாருக்கு கொடுக்கணும், என்ன ப்ரொபோஷனில் கொடுக்கணும்னு அந்த நாமினேஷன் ஃபார்ம் தான் சொல்லுவோம். அதாவது அவரோட மனைவி 50%, அவரோட அம்மாவுக்கு 50%ன்றதை அவரே தீர்மானிச்சுக்கலாம் அந்த நாமினேஷன் ஃபார்மில். எம்ப்ளாயர் இந்த கிராஜுவிட்டியை அவர் ரிசைன் பண்ண 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும். அதே சேம் டைம் கிராஜுவேட்டின்றது மேக்ஸிமம் 20 லட்சரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். 20 லட்சரூபாய்க்கு ஆகும்போது 20 லட்சரூபா, இது இந்த 20 லட்சரூபாயும் மொத்தமும் டேக்ஸ் ஃப்ரீ. 30 டேஸ்க்குள்ளே கிராஜுவிட்டி பே பண்ணணும். 30 டேஸ்க்குள்ளே கிராஜுவிட்டி பே பண்ணல அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்ச ஆஃபீஸ் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவிட்டிக்கு கண்ட்ரோலாக திரட்டியிருப்பாங்க. அவங்ககிட்ட முறையிடலாம். அவங்ககிட்ட முறையிட்டும் உங்களோட பணம் வரல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கூட முறையிடலாம். கிராஜுவிட்டி தரலன்னு கேஸ் ரைஸ் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் அத்தாரிட்டியும் அதுக்கப்புறம் கலெக்டர்ட்டையும் நீங்கள் முறையிடலாம். லேட் ஆகிற அமௌண்ட்டுக்கும் என்ன வட்டியோ அந்த வட்டியும் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கிராஜுவேட்லி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நாமினி ஃபார்ம் எஃப். இதை நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கலைன்னா ஃபார்ம் எஃப்ன்றதை கேட்டு வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் தென் ஃபார்ம் யூன்றது ஒரு அப்டிராக்ட் தான். இது எல்லாத்தோட ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி, கம்பெனிஸில் எல்லாமே வெளியே இருக்கும் ஃபார்ம் யூன்னு ஓட்டியிருப்பாங்க. அதுலேயே நீங்கள் இந்த விஷயத்தை நமக்கு என்ன சொன்னோ அதே விஷயத்தை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கணும், அங்கேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோலும் ஒரு ஆக்டை பற்றி நான் சொல்கிறேன்னா அந்த ஆக்டோட லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதுலேயுமே நான் கூகுள் ட்ரைவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸல் ஷீட்டையும் அட்டாச் பண்ணுறேன். அந்த எக்ஸல் ஷீட்டில் சும்மா ஜென்ரலாக நீங்களே வந்து பேசிக் டிஏ போட்டால் எவ்வளோ என்னோடய கிராஜுவேட்டி வரும் அப்படின்றத நீங்களே கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கிராஜுவேட்டோட எக்ஸல் ஷீட்டு வர வர அடுத்தது போனஸ் லீவ் என்கேஷ்மெண்ட்னு பார்த்தோம்னா ஆனால் ஒவ்வொன்றா அந்த ஷீட்டுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏன் லைக் பண்ணால் தான் ஓகே இந்த வீடியோ வந்து ரீச் ஆகுது, நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் அதாவது சேலரி சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத எனக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவுக்கு நான் போனஸ் லிமிட்டேஷன் மற்ற வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.